இன்றைய பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முடியப் போகிறது புத்தாண்டு பிறக்கப் போகிறது புதிதாக பிறக்கப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் அனைவரும் ஆவலாக இருப்பீர்கள் புத்தாண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலப்புருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்தாம் இடமான மகர ராசியிலும் பதினோராம் வீடான கும்பராசிக்கும் செல்கிறார் தற்போது லாப வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் குருவும் ஏப்ரல் மாதத்தில் அதிசாரமாக சென்று மீன ராசியில் அமரப்போகிறார் பின்னர் வக்ரமடைந்து கும்பராசிக்கு சென்று மீண்டும் நவம்பர் மாதத்தில் மீனராசிக்கு செல்வார் ராகு பகவான் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியில் இருந்து மேசராசிக்கும் கேது பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார் நவ கிரகங்களில் ஒருவர் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவு வெளிநாடு செல்லும் யோகத்தை தீர்மானிக்கும் சந்திரன் குரு ராகு செவ்வாய் இவர்கள் ஒன்பது மற்றும் பன்னெண்டு வீடுகளுடன் சேர்ந்திருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் வரும் சந்திரன் சுக்கிரன் நீர்க்கோள்கள் கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்திற்கு அவர்கள் இருவரும் காரணமாகின்றனர் ராகு சனி காற்றுக்கோள்கள் எனவே இவையும் வெளிநாட்டு பயணத்திற்கு காரணமாக கிரகங்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் ஆரம்பித்த கொரோனா பெருந்தொற்றினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முழுவதும் நாம் பெரும் சிரமத்தை சந்தித்தோம் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அந்த பெருந்தொற்றிற்கு ஒரு வழியாக ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது தொற்றினை ஓரளவு கட்டுப்படுத்தி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் முடிவில் உள்ளோம் அடுத்த புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலடியை எடுத்து வைக்க உள்ளோம் கடந்த இரண்டு ஆண்டுகள் நமக்கு பெரும் சோதனை மற்றும் சவால் நிறைந்த ஆண்டுகளாக இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வரப்போகும் ஆண்டாக இருக்குமா என்பதை அறிய நாம் ஆவலாக இருப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு பிறக்க போகும் புத்தாண்டில் சங்கடங்கள் நீங்கி சாதனை புரியும் ஆண்டாக அமையப்போகிறது சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் வீட்டிற்கு சென்று ஆட்சி பெற்று அமர்கிறார் குரு பகவானும் ஏப்ரல் மாதத்தில் அதிசாரமாக சென்று ஆட்சி பெற்று அமரப்போகிறார் அதே போல கேது பயிற்சியும் சாதகமாக உள்ளது நான்கில் ராகு பத்தாம் வீட்டில் கேது என கிரகங்கள் பயணம் செய்வதால் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் டென்ஷன் மன அழுத்தம் குறையும் திடீர் வருமானத்தையும் தரும் வெளிநாடு பயணங்கள் செல்லும் காலம் கைகூடி வந்துள்ளது மாணவர்களுக்கு படிப்பதற்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புள்ளது படித்து முடித்துவிட்டு காத்திருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றமும் ப்ரமோஷனும் கைகூடி வரும் அரசு அதிகாரிகளுக்கு பழு நீங்கும் புதிய பொறுப்புகள் வரும் வேலைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வீண் பலிகள் நீங்கும் அவப்பெயர்கள் விலகும் பகைவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் நல்ல வரன் கைகூடி வரும் திருமணம் சுபகாரியம் நடைபெறும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் நீங்கும் திருமணமான தம்பதியினருக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதில் இருந்த தடைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கால்வழி பிரச்சனைகள் வரலாம் விழிப்புணர்வு அவசியம் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் சனி தனது சொந்த ராசியில் இருப்பதால் தொழில் நிதி மற்றும் கல்வித்துறைக்கு சாதகமாக இருக்கும் இருப்பினும் ஏப்ரல் மாத கிரகநிலைகளால் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் நிதியை பொறுத்தவரை செவ்வாய் பன்னெண்டாவது வீட்டில் இருப்பதால் பணம் குவிப்பதில் தடைகள் ஏற்படலாம் வணிகர்களுக்கு செப்டம்பர் முதல் ஆண்டு இறுதி வரை பயனுள்ள காலமாக இருக்கும் செப்டம்பர் முதல் ஆண்டு இறுதி வரை பயனுள்ள காலமாக இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் சனி கும்பராசிக்கு செல்வதால் ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையே செரிமானம் அல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் எனவே மருத்துவரை தவறாமல் சந்தியுங்கள் ராசியில் கேது இருப்பது ஆண்டின் தொடக்கத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கும் சிறிய விஷயங்களுக்கு எல்லாம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது காதலிப்பவர்கள் மற்றும் திருமணமானவர்களுக்கு கலவையான முடிவுகளை தரும் திருமணமானவர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் ஆகஸ்ட் முதல் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இக்காலத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் பயணம் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள் இந்த ஆண்டின் இறுதியில் திருமணமானவர்களுக்கு நன்றாக இருக்கும் உங்கள் லாப வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் எதையும் தைரியமாக எடுத்து செய்வீர்கள் அடிமனதிலிருந்து பயம் நீங்கும் கணவரின் கூட பழக்க வழக்கங்களை சரி செய்வீர்கள் புது வீட்டில் குடிபுகுவீர்கள் மாமியாரின் மனம் மாறும் சகோதரர்கள் உதவுவார்கள் வழக்கில் வெற்றி உண்டு புது வாகனம் வாங்குவீர்கள் பண வரவு உண்டு அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் கணவர் உங்களுக்கு முழு சுதந்திரம் தருவார் அரசால் அனுகூலம் உண்டு திடீர் யோகம் பணவரவு அந்தஸ்து வரும் ஷேர் மூலம் பணம் வரும் பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது வருடம் முழுக்க உங்கள் ராசியிலேயே சனியும் தொடர்வதால் உடல் உபாதைகள் வந்து விலகும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி லாபம் சம்பாதிப்பீர்கள் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை பற்றி விமர்சனங்கள் அதிகமாகும் சிலர் தங்களை அறிவாளியாக காட்டிக்கொள்ள உங்களை மட்டம் தட்டி மேலிடத்தில் சொல்லி வைப்பார்கள் இந்த புத்தாண்டு அறகுறையாக இருந்தாலும் வேலைகளை முடிக்க வைப்பதுடன் ஓரளவு மகிழ்ச்சியையும் தரும் தனியார் துறையில் வேலை செய்யும் மகர ராசி அன்பர்கள் வெளிநாட்டில் பயிற்சி வகுப்பு மேற்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் மருத்துவத்துறையில் பணிபுரிபவர் என்றால் உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும் புதிய தொழில் தொடங்க இது ஏற்ற காலகட்டம் அதற்கான முதலீடுகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள வெளிநாடு சென்று பயிற்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் இளம் வயது மகர அன்பர்கள் தங்கள் காதல் உறவை வலுப்படுத்தி கொள்ள இந்த வருடம் அனுகூலமாக இருக்கும் திருமணமான தம்பதிகள் பொழுதுபோக்கு இடங்கள் வெளியிடங்கள் சென்று பரஸ்பரம் உங்கள் கருத்துக்களை பரிமாறி ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள இந்த வருடம் உங்களுக்கு துணை நிற்கும் நல்ல புரிந்துணர்வு உங்கள் உறவை பலப்படுத்தும் உறவில் நல்லிணக்கமும் ஒற்றுமையும் நீடிக்கும் இந்த புது வருடத்தில் உங்கள் பொருளாதார நிலை ஏற்றம் பெறும் இதனால் உங்கள் அந்தஸ்து மற்றும் வாழ்க்கை தரம் உயரும் பங்கு வர்த்தகம் மூலம் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் உள்ளவர்கள் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் தான தருமங்கள் ஆலய திருப்பணிகள் என ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இந்த வருடம் சிறப்பாக கல்வி பயில்வார்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டை பெறுவீர்கள் உயர்கல்வி உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் விடாமுயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் கடின உழைப்பு உங்கள் முன்னேற்றத்திற்கு கைகொடுக்கும் கொடுக்கும் அதே போலவே ஆராய்ச்சித்துறை மாணவர்களும் உங்கள் இலக்கை அடைய விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் உங்கள் கடல் உங்கள் உடல் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் தொண்டை பகுதி அல்லது கழுத்து பகுதியில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் உடற்பயிற்சி மற்றும் சரிவிகித உணவு உங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு உறுதுணை புரியும் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் உடல் நலலில் அக்கறை தேவை அவர்களுக்கு கால் மற்றும் முதுகுவலி போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுக்கு சாதகமான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி ஆகஸ்ட் செப்டம்பர் டிசம்பர் உங்களுக்கு சாதகமற்ற மாதங்கள் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர்